கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்முடைய ஊழியத்தினுடைய பெயர் தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி. ஹலேலூயா. ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளிலே, இன்று இயேசு தரும் அதிகாலை புது கிருபை என்ற தலைப்பில், ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளிலே நம்முடைய குடும்பத்திற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இன்று இயேசு தரும் ஆசீர்வாதம் என்று ஒரு தலைப்பில் அனுதினமும் வேத வசனங்களை நாம் தியானித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஒரு தலைப்பு டெய்லி பேசி கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த வேதாமத்திலே அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாமத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை நாம் தியானித்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, என்னுடைய மிஸ்ஸஸ் ஜூலியட் சூசன்னா அனுதினமும் இயேசு தரும் சமாதானம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாமத்திலிருந்து ஒரு பகுதியை தியானித்து குடும்பங்களுக்காக என்னுடைய மிஸ்ஸஸ் ஜெபிக்கிறாள். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே இயேசு தரும் விடுதலை என்ற தலைப்பில் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அநேகருக்கு இது தெரியாதனால இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை யாக்கோபு எழுதின நிருபம் 5:13. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். ஹல்லேலூயா. அதிகாலை வேளையிலே தேவனுடைய பாதபடியில் நாம் காத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். சிலர் சொல்லுவார்கள், என்ன பிரதர் எப்பவும் பார்த்தாலும் ஜெபிக்க சொல்றீங்க, எப்பவும் பார்த்தாலும் தேவனை துதிக்க சொல்றீங்க, வேதத்தில் அதுக்கு ஆதாரம் உண்டா என்று கூட அநேகர் கேட்பார்கள். ஆனால் இந்த பகுதியை நாம் தியானிக்கும் போது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், வேதனைப்பட்டால், கஷ்டப்பட்டால், அநேக சூழ்நிலைகள் உண்டு. எந்தெந்த காரியங்களிலே நாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறோமோ அந்த எல்லா காரியங்களுக்கும் தீர்வு என்ன என்று நாம் பார்க்கும்போது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவான், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவான். சில குடும்பத்துக்குள்ளே எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டே இருப்பார்கள். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால், நம்முடைய உள்ளத்துக்குள்ளே மகிழ்ச்சி இருக்கும்போது நாம் தேவனை துதிக்க ஆரம்பித்து விடுவோம். அதே நேரத்தில் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே கஷ்டம் இருக்கும்போது, நான் யார்கிட்டயாவது போய் சொன்னா என்னுடைய பிரச்சனை சரியாயிருமா, எனக்கு யாராவது ஜெபிப்பார்களா, என்னுடைய கவலையை நான் யாரிடம் போய் சொல்ல வேண்டும் என்று அநேகர் யோசிப்பார்கள். ஆனால் பரிசுத்த வேதாமத்தை நாம் ஆழமாக தியானிக்கும் போது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், அநேகருடைய வாழ்க்கையிலே துன்பம் நிறைந்து காணப்படுகிறது. அதிகாலை வேளையில் இருட்டோடு எழும்பி ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாடக்கடவான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் என்றால் நாம் தேவனை துதித்து கொண்டே இருப்போம். அநேக குடும்பத்துக்குள்ளே வேதனைகள், எங்களால் சொல்ல முடியல பிரதர், கடன் பிரச்சனை, இந்த லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறம் எங்களால் சொல்ல முடியல. ஒவ்வொரு நாளும் நரக வேதனை போல காணப்படுகிறது. கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். என் கண்ணீருக்கு என் தேவன் பதில் தருவாரா என்று இந்த நாளிலும் கூட யாரோ ஒருவர் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார், மகளே நீ என்னுடைய பாதபடியிலே காத்திருக்கிறாய், உன்னை நான் எப்படி மறப்பேன் என்று என் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் துன்பமாக காணப்படுகிறது என்று இந்த அதிகாலை வேளையில் கூட நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவனுடைய பாதபடியிலே நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். அவர் நமக்கு பதில் செய்வார். நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் தருவார். அநேக தாய்மார்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறீர்கள், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நாம் இணைந்து கண்களை மூடி ஜெபிப்போமா? என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவகுமாரனா வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பாதபடியிலே இந்த அதிகாலை வேளையில் வருகிறோம் அப்பா. இப்பொழுதும் உங்கள் மகனோடு அநேக குடும்பத்தில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே
இந்த அதிகாலை வேளையிலே சில குடும்பத்துக்குள்ள வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு விடுதலை தர வேண்டும். உம்மிடத்தில் எதை கேட்டாலும் தருவீங்களாப்பா. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன் என்று சொன்னீங்க அல்லவா. என் ஜனங்கள் துன்பத்தில் இருக்காங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே வேதனை நீங்கி சுகமாயிருன்னு சொன்னீங்களே. அந்த வீட்டுக்குள்ளே அவங்களுடைய மனவேதனையெல்லாம் மாற்ற வேண்டும். அவங்களுடைய கண்ணீர் எல்லாம் என் தேவன் துடைக்க வேண்டும். உங்கள் பாதபடியில் வந்து நிற்கிறோம் தகப்பனே. உம்மை விட்டால் நாங்கள் எங்கே போவோம்? எங்கள் கண்ணீருக்கு பதில் தாகப்பா. அநேக குடும்பத்தில் பிரச்சனை தீரல பிரதர். நான் ஜெபித்துட்டே இருக்கேன், எனக்கு பதில் கிடைக்கலன்னு சொல்லி நிறைய குடும்பத்தில் ஜெபித்து கொண்டிருக்காங்க. அப்பா ஐயரே, மகாராஜாவே, சமாதான பிரபுவே, எங்கள் குடும்பத்தில் நீங்கள் மனம் இறங்க வேண்டும். இரக்கமுள்ள தேவனே, மன்னிக்கிறவரே, எங்களுக்காக ஜீவனை தந்தவரே, எங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவரே, உம்மை நாங்கள் அழைக்கிறோம். இந்த அதிகாலை வேளையிலே எங்களுடைய கண்ணீருக்கு நீங்கள் பதில் தர வேண்டும். அநேக குடும்பத்தில் கஷ்டம். அந்த கஷ்டத்தை நாங்கள் யார்கிட்ட போய் சொல்லுவோம்? உம்முடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம். இந்த நாளிலும் கூட சில குடும்பத்துக்குள்ளே நான் என்ன செய்கிறேன்னு தெரியல பிரதர், நானும் உங்களோட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கேன்னு சொல்லி அப்பா உங்கள் மகனோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே அவங்களுடைய கண்ணீருக்கு நீங்கள் பதில் தர வேண்டும். அநேக குடும்பத்துக்குள்ளே வேதனையை தாங்க முடியல. எங்களுடைய கண்ணீருக்கு என் தேவன் பதில் தருவாரா என்று இந்த அதிகாலை வேளையில் ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா. அந்த குடும்பத்துக்குள்ளே நீங்க மனம் இறங்க வேண்டும். எங்களுக்கு இந்த நாளிலே வேத வசனங்களை தந்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவான்னு சொன்னீங்களே அப்பா. அந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய பாதபடிகளை தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம். லபாஷே ஹாவது பீஹாரது. எந்தெந்த குடும்பத்திலே அப்பா அந்த நேரத்திலே கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்காங்களோ, இந்த அதிகாலை வேளையிலே என் தேவன் மனம் இறங்க வேண்டும். அந்த வீட்டுக்குள்ள எல்லா பாரம் எல்லாம் உம்முடைய பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்துக்குள்ளே வியாதியின் மத்தியில் ஜெபித்து கொண்டுக்கோங்களோ, அந்த குடும்பத்தில் வியாதியிலேருந்து விடுதலை தாங்கப்பா. எந்த குடும்பத்துக்குள்ளே கடன் மத்தியிலேருந்து ஜெபித்து கொண்டுக்காங்களோ, அந்த வீட்டில் உள்ள கடன் எல்லாம் மாற்றுங்க. எந்த வீட்டுக்குள்ளே சில காரியங்களை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறாங்க, அந்த பயத்திலிருந்து விடுதலை தாங்க. சில குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைக்கு வயசு கூட்டிகிட்டே போகுது பிரதர், நான் தேவனிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறேன் என்று. அப்பா சில குடும்பத்தில் அதிகாலை வேலை உங்கள் மகனோடு இணைந்து ஜெபித்து கொண்டுக்காங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே இந்த வருஷம் வாசலில் திறங்கப்பா. லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறம் எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி ஒரு குடும்பத்தில் ஜெபித்து கொண்டுக்காங்க, அந்த குடும்பத்தை நீங்கள் வாசலில் திறங்கப்பா. ஒரு குடும்பத்தில் என் கணவரனால் எனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்லி ஜெபித்து கொண்டுக்காங்க, அந்த குடும்பத்தில் அப்பா எல்லா காரியமும் நீங்கள் மாற்ற வேண்டும். ஒரு குடும்பத்துக்குள்ள என் கணவர் பிரிந்து போயிட்டார், என்னோடய வாழ்க்கையை இருண்டு போன நிலைமையில் காணப்படுகிறேன் என்று ஒரு குடும்பத்தில் ஜெபித்து கொண்டிருக்காங்க, அந்த குடும்பத்தில் என் தேவன் மனம் இறங்க வேண்டும். உம்முடைய பாதவிடிலே கண்ணீரோடு மன்றாடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய எல்லா ஜெபத்தையும் கேட்கிறவரே, எங்களுக்கு இந்த நாள் வேத வசனங்களை தந்தீங்க அல்லவா, உம்முடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே என்னோடய பிஸ்னஸ் லாஸில் இருக்குது, நான் என்ன செய்கிறேன்னு தெரியலன்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்காங்க, அந்த குடும்பத்துக்குள்ளே என் தேவன் மனம் இறங்க வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே பிள்ளைகளை குறித்து வேதனையோடு இருக்கிறாங்க, அவங்களோட வேதனைக்கு நீங்கள் நியாயம் செய்ய வேண்டும். அப்பா அதிகாலை வேளையிலே கர்த்தரா இயேசு நாமத்தினாலே உம்முடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம். இந்த நாளிலே உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே என் தேவன் இறங்க வேண்டும். அந்த குடும்பத்துக்குள்ளே
உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. உம்முடைய பாதபடிகளை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். அநேக குடும்பத்துக்குள்ளே பலவிதமான சோதனையிலே சிக்கி தவிக்கிறார்கள். அந்த குடும்பத்துக்குள்ளே என் மகாராஜா மனமிறங்க வேண்டும். இந்த நாள் முழுவதும் சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே ஒப்பிடுகிறோம். விசேஷமாக இந்த நாளிலே புது அபிஷேகத்தினால் நீங்கள் எங்களை நிரப்ப வேண்டும். சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தினால் நிரப்ப வேண்டும். எங்களுடைய கண்ணீருக்கு அப்பா நீங்கள் பதில் செய்ய வேண்டும். இந்த நாளிலும் அநேக தேவையோடு ஜெபித்து கொண்டுக்காங்க. அவங்களுடைய எல்லா தேவையிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திங்க. இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டுக்காங்களோ ஒவ்வொரு குடும்பமும் பரிசுத்தாவினால நிரப்புங்க ராஜா, அக்னினால நிரப்புங்க ராஜா, அன்பின் அபிஷேகத்தினால நிரப்புங்க ராஜா, ஞான வரங்களினால நிரப்புங்க, கிருபையின் வரங்களினால நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 கனிகளினால் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 வரங்களினால் நிரப்புங்க. இப்பொழுதும் உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொடுக்காங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசுக்கு ரத்தத்தினால் வேலி அடைக்கப்படட்டும். பாதுகாப்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஒவ்வொரு குடும்பமும். அப்பா நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் ஒவ்வொரு குடும்பத்தோட தங்கிருங்க. இந்த நாள் முழுவதும் எல்லா சூழ்நிலையும் மாற்றி என் தேவன் கூட இருந்து அவங்களோட எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டும். யாரெல்லாம் வேலைக்காக ஜெபித்து கொண்டுக்காங்களோ வேலை வாசலில் மறுபடியும் உண்டு பண்ணுங்க ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போகிறாங்களோ அவங்களுடைய கையின் கரிகளை ஆசிர்வீங்க. அவங்களுடைய வாகனங்களை நீங்கள் பொறுப்படுத்தி கொள்ளுங்க. விசேஷமாக யார் வியாபார ஸ்தலத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய வியாபார ஸ்தலங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் பொறுப்படுத்தி கொள்ளுங்க. அந்த வியாபார ஸ்தலங்கள் மறுபடியும் ஆசிர்வதிக்கப்படட்டும். விசேஷமாக யாரெல்லாம் கம்பெனி வைத்திருக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா கம்பெனிகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே வேலி அடைக்கப்பட்டு ராஜா. விசேஷமாக அப்பா ஒவ்வொரு நிர்வாகமும் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் ஒப்பிடுகிறோம். அப்பா அந்த நாளிலே எந்தெந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டுக்காங்களோ அவங்களோட எல்லா தேவைகளையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்க வேண்டும். அப்பா விசேஷமாக எந்தெந்த நாடுகளிலிருந்து ஜெபித்து கொண்டுக்காங்களோ அந்த இடத்துக்குள்ளே அப்பா சில இடத்துல கொரோனா வைரஸ் பாதிப்பில் இருக்கிறாங்க ராஜா, அந்த இடத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் மறுபடியும் வேலி அடைத்து மூடி மறைத்து பத்திரமாக நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. எந்தெந்த சூழ்நிலையிலிருந்து மறுபடியும் தன் சொந்த தேசத்துக்கு திரும்பி போக முடியாதபடி போராடி கொண்டிருக்கிறாங்களோ மறுபடியும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே மறுபடியும் அந்த தேசத்துக்குள்ளே அப்பா அந்த குடும்பத்துக்கு போகிறதுக்கு வாசலை உண்டு பண்ணுங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. விசேஷமாக அந்த அதிகாலைவில் உம்முடைய கிருபையினாலும் நிரப்புங்க ராஜா, உம்முடைய மகிமையினாலும் நிரப்புங்க ராஜா, பாதுகாப்பின் அபிஷேகத்தினாலும் நிரப்புங்க ராஜா. இந்த நாள் முழுவதும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் எங்களோடு தங்கியிருக்க வேண்டும். விசேஷமாக ஒரு குடும்பத்தில் இந்த அதிகாலை வேளையிலே கற்பத்தின் கணிக்காக ஜெபித்து கொடுக்காங்க ராஜா. என் மாமியார் என்னை தப்பாக சொல்கிறாங்களே, என்னுடைய கணவர் என்னை தப்பாக சொல்கிறாங்களே, என்னுடைய அக்கம் பக்கத்தில் என்னை தப்பாக சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு குடும்பத்தில் அப்பா கற்பத்தின் கணிக்காக ஜெபித்து கொடுக்காங்க ராஜா. அப்பா இந்த நாளிலே விசேஷமாக அப்பா நீங்கள் அந்த குடும்பத்துக்கு மனம் இறங்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா நிந்தைகள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். உம்முடைய ஹானி பாய்ந்த கரங்களினாலே அப்பா அந்த கற்பத்தின் கனியை தொட்டு ஆசீர்வதிக்கு ராஜா. அந்த வீட்டுக்குள்ளே கற்பத்தின் கனியை அப்பா அந்த மாதம் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். லபா ஷாலா து கபூதி பெக்கே தூ ரிமஹா தூரபாலா. அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே பழகி பெருகட்டும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக சில குடும்பத்தில் பிரிந்து போன குடும்பம் காணப்படுகிறது. அந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா நீங்கள் மறுபடியும் இணைத்து வைக்க வேண்டும். அந்த பிரிந்த குடும்பங்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இணைக்கப்படும் ராஜா. அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளும் பிரிவினை ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால பாதாளத்துக்கு போட்டு கட்டடுகிறோம் ராஜா. சில குடும்பத்தில் அப்பா எங்கள் குடும்பத்துக்கு யாரோ விரோதமாக செய்து விட்டார்கள் என்று தேவையில்லாத அப்பா பயங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் அந்த குடும்பத்துக்குள்ளே அப்பாவுடைய பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாள் முழுவதும் அப்பாவுடைய பதவிடங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்துங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். அப்பா விசேஷமாக எந்த இடத்துல அப்பா சமாதானம் இல்லாமல் ஜெபித்து கொண்டாலோ அந்த குடும்பத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய சமாதானம் கடந்து செல்லட்டும் ராஜா. என்னுடைய சமாதானத்தை தருகிறேன்னு சொன்னீங்களே, சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கின்னு சொன்னீங்களே, அந்த குடும்பத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய சமாதானம் கடந்து செல்லட்டும் ராஜா. எந்த வீட்டுக்குள்ளே அப்பா தரித்திரமான நிலைமையிலேருந்து ஜெபித்து கொண்டாலோ அப்பா என்னால் முன்னேற முடியல, என்னால் வெளியில் வர முடியலன்னு ஜெபித்து கொண்டாலோ அந்த வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜனுடைய கரம் நீட்டப்படும் ராஜா. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அந்த குடும்பம் பழுகி பெருகட்டும். இந்த நாள் முழுவதும் என் இயேசு கிறிஸ்து ராஜா ஒவ்வொரு குடும்பத்தோட தங்கிருங்க. காலையிலேருந்து ராத்திரி வரைய அவங்கள எல்லா தேவையும் நீங்கள் பொறுப்படுத்துவோம் ராஜா. அப்பா ஆபிரகாமை சகல காரியங்களையும் ஆசீர்வதிங்க. அதே போல்
இப்பொழுதும் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொடுத்தாலோ அந்த குடும்பத்தை ஆபிரகாமை போல சகல காரியங்களும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய ஜீவனங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நீங்க நிரப்ப வேண்டும் ராஜா. உம்முடைய ஜீவனங்களை எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எல்லா காரியங்களும் நீங்க பொறுப்படுத்தி விடுங்க. விசேஷமாக ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் பாதுகாக்கப்படட்டும். நீங்க பொறுப்படுத்தி விடுங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பதவியிலே எங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பதவியிலே சாஷ்டாங்கமா தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.